ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் வந்து, இந்த பொடுகு பிரச்சனைதான் நான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பொடுகு பிரச்சனைனால அரிப்பு இருக்கு, தலைமுடி வந்து உதிருது. இதுக்கு எதுவும் சிம்பிளா நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஆயில் இருக்கா, இல்லைன்னா தைலம் இருக்கா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு தைலம் வந்து அவைலபிளா இருக்கு, இதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா பொடுகு பிரச்சனை வந்து டோட்டலா வந்து உங்களை விட்டு போயிடும். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாகவும் இது அமையும். ஆல்ரெடி நம்ம இதை பத்தி கூட ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து வர்றதுனால இன்னொரு பதிவா இந்த வீடியோ பதிவை நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். சோ அந்த தைலம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இதுதான் வந்து பொடுதலை தைலம் அப்படின்னு சொல்லுவோம். பொடுகை போக்கும் பொடுதலை, பொடுதலை இலைகளை வச்சு நம்ம தயார் பண்ணக்கூடிய இந்த தைலம் தான் பொடுதலை தைலம். இந்த பொடுதலை செடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வயல்கள்ல, வயல் ஓரங்கள்ல, வாய்க்கால் குளங்கள் ஓரங்கள்ல இந்த செடியை இப்ப நீங்க பார்க்க முடியும். இப்ப நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து பொடுதலை செடி. இதுல இருந்து தயாரிக்க கூடியதுதான் இந்த பொடுதலை ஆயில் அப்படின்னு சொல்றது. இதை தைலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொடுதலை தைலம்னு வந்து சித்தா ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சித்தா ஸ்டோர்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து கொடுக்குறேன். நீங்க ஆன்லைன்லயே பை பண்ணிக்கலாம். ரேட் வந்து ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஸோ ஆன்லைன்லயே கூட வாங்கணும்னா வாங்கி பயன்படுத்தலாம். தொடர்ந்து இதை நீங்க பயன்படுத்தணும். அதாவது ஒரு பாட்டில் வந்து ஒரு 1 month அதாவது 2 month நெருக்கி வருது அப்படின்னா, ஒரு 3-4 பாட்டில் நீங்க வந்து பயன்படுத்தும் போது பொடுகு பிரச்சனையில இருந்து உங்களால வெளிவர முடியும். இந்த தைலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப கையில ஊத்திருக்கு பாருங்க, நமக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறோம் இல்லையா. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம தலையில அப்ளை பண்ற மாதிரி தான் இது இருக்கும். ரொம்பவுமே தைலம் மாதிரி கொல கொலன்னு இருக்காது, ஒரு ஆயில் டைப்ல தான் உங்களுக்கு இருக்கும். இதை தொட்டு நீங்க அப்படியே வந்து ஸ்கால்ப்ல அந்த முடியினுடைய வேர்பகுதியில படுற மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, 30 minutes கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வரலாம். வாரத்துல 2 தடவை இல்ல 3 தடவை இதை நீங்க பண்ணாலே போதும். தொடர்ந்து ஒரு 3-4 bottles காலியாகிற வரைக்கும் இதை நீங்க வந்து பயன்படுத்தினீங்களாலே பொடுகு பிரச்சனையில இருந்து நீங்க எளிமையா வெளிவர முடியும். அந்த செதில் செதிலா தலையில உரியறது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். முடி உதிர்வு நிற்கும், முடி உடையிறதும் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாவே இது அமையும். இதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு நான் சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி வந்து பயனளிச்சிருக்கு, ஒரு நல்ல தீர்வா இது உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.